வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அற்புதமான டிப்ஸு ஒரு வரப்பிரசாதமான டிப்ஸுனே சொல்லலாம் நிறைய பேருக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு அருமையான டிப்ஸு யாரும் இந்த வீடியோவை தள்ளி விட்றாதீங்க முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அதிலே வந்து ஆள்னு ஒரு சிம்பிள் காட்டும் அதை செட் பண்ணி வச்சுக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னே ஒரு லைக் போட மறந்துடாதீங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷனாக வீடியோ பண்ணுறதுக்கு அமையும் இப்போ தான் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் யாரும் தள்ளி விட்றாதீங்க இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாமே இருக்க முடியாது தக்காளி போட்டால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு தரக்கூடியது இந்த தக்காளி தான் இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணி எடுத்துக்கங்க நிறைய பேருக்கு கிட்னி கல் உற்பத்தி ஆகுது அது எதனாலன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ரொம்ப மன உளைச்சல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தக்காளியை கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதி இருக்குது பாருங்கள் அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் குழம்புல போடணும் சில பேர் செய்யக்கூடிய தவறுதல் என்னென்னு கேட்டிங்கன்னா தக்காளியை வந்து அப்படியே கழுவுவாங்க சில பேர் கழுவாத கூட அர்ஜி போட்டுருவாங்க நிறைய ஹோட்டல்லாம் பார்க்கலாம் சில பேர் கழுவுவாங்க சில பேர் கழுவாமல் அப்படியே அரிஞ்சு அழுவி போன தக்காளிலாம் இருக்கும் அதெல்லாம் வந்து அரிஞ்சு அப்படியே போட்டுருவாங்க அந்த காம்பு பகுதி இருக்குது பாருங்கள் பச்சையாக அந்த காம்பு பகுதியில் அந்த மாதிரி தக்காளி அரிஞ்சு போகிறதுனால வந்து கிட்னிக்கல் உற்பத்தி ஆகுது நாலடுவில் அது வந்து கிட்னிக்கல் உற்பத்தி ஆகுறதுக்கு இது உறுதுணையாக இருக்குது சில பேர் வந்து அந்த மாதிரி தவறுதலை வந்து செய்யாதீங்க ஏன்னா வந்து தக்காளி கட் பண்ணி குழம்புல போடும்போதே அந்த காம்பு பகுதியெலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு தக்காளி அரைஞ்சி போட்டு குழம்பு விழுவுங்க தக்காளியானது இதயத்துக்கு பலம் தரக்கூடியதுங்க இதயம் நம்ம தொடர்ந்து தக்காளி வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ஒரு நாளைக்கு இவ்வளோனா இவ்வளோ மட்டும் யூஸ் பண்ணுங்க இதயத்துக்கு இது பலம் தரக்கூடியது இதில் வந்து ஒரு அற்புதமான பொருள் இருக்குதுங்க நம்ம முகத்துக்கு நம்ம கை கால் சருமெல்லாம் நல்ல பல பலன்னு இருக்குன்னா இதில் வந்து மெலோனி நிறமி அதிகமாக சுரக்குங்க நிறைய குறிப்பாக பார்க்கலாம் நெகல் பகுதியில் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல வந்து மெலோனி நிறமையை அதிகமாக சுரக்கும் அந்த மாதிரி நிறைமையை தரக்கூடியது இந்த தக்காளி தாங்க தொடர்ந்து தக்காளி அதிகப்படியான தக்காளி சாப்பிட தேவையில்ல ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லிமிட்டாக சாப்பிட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக மெலோனி நிறைமையானது சுரக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கை கால் முகம் இதெல்லாம் வந்து டல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே ஒரு அருவறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த தக்காளி சாறை எடுத்து நல்லா உடம்புல கை கால் முகம் எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் இல்லை பாஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு குளிச்சிங்கன்னா போதும் முகம் பளிச்சுன்னு இருக்கும் நல்லா அந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு மசாஜ் மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி குளித்து பாருங்கள் நல்லா வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நல்ல பயனுள்ள தகவலாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் ஒரு நல்ல வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன் பாய்புரம் வெங்கடேஷ் ஃபுட் டிப்ஸ்